கையில் ஒரு குறிப்பிட்ட அளவு காசு இருக்கு, அது மூலயமா மாத வருமானமும் வரணும், அதே சமயம் முதலும் பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான திட்டம் தாங்க இந்த POMIS திட்டம். இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க இந்த பதிவுல பாக்கலாம் வாங்க. புதிய சொல்வனம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். தபால் துறையில இருக்கிற சேமிப்பு திட்டம் தான் இந்த தபால் துறை மாதாந்திர வருமான திட்டம். நீங்க இதுல ஒரு முறை பணம் டெபாசிட் பண்ணீங்கன்னா மாதம் மாதம் அதுக்கான வட்டி கிடைக்கும். டெபாசிட் காலம் முடிஞ்ச உடனேயே உங்க முழு தொகையும் வட்டியும் அப்படியே கிடைக்குங்க. தபால் துறைன்றது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வர்றதுனால 100% நம்பகமான முதலீடா இருக்கு. 18 வயசான இந்திய குடிமக்கள் யார் வேணாலும் இந்த திட்டத்துல சேர்ந்துக்கலாங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்க POMIS திட்டத்துல சேரணும்னா அவங்களோட பெற்றோர்கள் அவங்க பேர்ல மைனர் அக்கௌண்ட் தொடங்கிக்கலாம். இதுல ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் இருக்கு. அதிகபட்சமா 3 நபர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் இந்த திட்டத்துல தொடங்கி குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா தனிநபர் கணக்குக்கு 9 லட்சம் வரைக்குமோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு 15 லட்சம் வரைக்குமோ முதலீடு பண்ணலாம். இந்த திட்டத்துல சேர தொடக்கத்துல மட்டும் தொகையை கட்டினா போதும், 5 வருஷம் வரைக்கும் அதுல இருந்தே உங்களுக்கு மாசம் மாசம் வட்டி கிடைக்கும். 5 வருஷத்துக்கு இடையில வேற எந்த தொகையும் செலுத்த முடியாது, ஒரே முறை முதலீடு பண்ணா போதுங்க. இந்த திட்டத்தோட டெனியூர் அதாவது கால அளவு பாத்தீங்கன்னா 5 வருடங்கள், வட்டி வீதமும் 7.4%. அரசாங்கம் இந்த திட்டத்தோட வட்டி வீதத்தை மாத்தி அமைச்சாலும் நீங்க தொடங்கினப்போ என்ன வட்டி வீதம் இருந்ததோ அதேதான் இந்த திட்டத்தோட கால அளவான 5 வருஷங்கள் முடியற வரைக்கும் இருக்கும். நீங்க முதலீடு பண்ண தொகையில இருந்து 7.4% வட்டியா மாசம் மாசம் உங்களுடைய சேமிப்பு கணக்குல வந்துருங்க. 5 வருஷம் கழிச்சு உங்க முதலீட்டு பணமும் அதோட இந்த வட்டி பணமும் சேர்ந்து மொத்த தொகையா வாங்கிக்கலாம். இந்த திட்டத்துல நீங்க சேர்ந்து 5 வருஷங்களுக்கு முன்னாடியே கணக்கு முடிக்கணும்னாலும் அதுக்கான ரீக்ளோஷர் ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. மொத 1 வருஷத்துக்கு நீங்க இந்த அக்கௌண்ட் ப்ரீக்ளோஷர் பண்ண முடியாது. அக்கவுண்ட் தொடங்கி 3 வருஷங்களுக்கு அப்புறமா ப்ரீக்ளோஷர் பண்ணினா உங்களோட டெபாசிட் தொகையில இருந்து 2% பிடிச்சுப்பாங்க. அதாவது நீங்க டெபாசிட் பண்ணது 1 லட்சம் ரூபாயா இருந்தா 2% தொகையான 2000 ரூபாய் பிடிச்சது போக 98,000 உங்களுக்கு கிடைக்கும். அதே போல 3 வருஷங்களுக்கு அப்புறமா நீங்க ப்ரீக்ளோஷர் பண்ணணும்னா உங்க டெபாசிட் தொகையில இருந்து 1% பிடிச்சிட்டு மிச்சத்தை கொடுப்பாங்க. 1 லட்சம் ரூபாய்னா 3 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க ப்ரீக்ளோஷர் பண்ணா 1 லட்சம் ரூபாயில இருந்து 1000 ரூபாய் பிடித்தம் போக மிச்சம் 99,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இந்த திட்டத்துல ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் தொடங்கிக்கலாம். இந்த திட்டத்துல சேர்றதுக்கு பக்கத்துல இருக்கிற தபால் அலுவலகம் போயிட்டு இந்த POMIS ஃபார்ம் வாங்கி அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் ஆன பான் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு இல்லைனா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதெல்லாம் கொடுத்து நீங்க உங்களுடைய டெபாசிட் தொகையும் கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை நீங்க தொடங்கிக்கலாம். இந்த MIS திட்டத்துல வர வட்டிக்கு வரி கிடையாதுங்க. ஆனா சாதாரண குடிமக்களுக்கு வட்டி 40,000 ரூபாய்க்கு மேல வந்தாலும் இல்லைனா மூத்த குடிமக்களா இருந்து வட்டி 50,000 ரூபாய்க்கு மேல வந்தாலும் TDS பிடித்தம் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கிடைக்கிற வட்டிக்கு TDS பிடித்தம் பண்ண கூடாதுன்னா சாதாரண குடிமக்களா இருந்தா ஃபார்ம் 15G, மூத்த குடிமக்களா இருந்தா ஃபார்ம் 15H சமர்ப்பிக்கணுங்க. இதே போல முதலீடு சம்பந்தமான பதிவுகள் வேணும்னா கருத்துறை பகுதியில தெரியப்படுத்துங்க. அந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதிய சொல்வனம் சேனலுக்கு முதன்முறையா வருகை தந்திருக்கிறவங்களும் இது வரைக்கும் புதிய சொல்வனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ஞாபகமா புதிய சொல்வனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல வேறொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை சந்திக்க வர நன்றி, வணக்கம்.